எல்லாருக்குமே வந்து வணக்கம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சென்சேஷனாக போய்கிட்டு இருக்க ஒரு போட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பான் வர்சஸ் நம்ம விட்டுப்பிள்ளை. இந்த ரெண்டு படங்களும் வந்து அடுத்தடுத்து ரிலீஸ் ஆனதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு படத்துடைய காம்படிஷன் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டு வருது. ஸோ இந்த ரெண்டு படமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ரிவ்யூ தான் வருது. இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுப்பிள்ளைக்கு வந்து ரொம்பவே வந்து பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு படத்துலையுமே வந்து எந்த படத்துக்கு ஓப்பனிங் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம சூர்யா நடிச்ச காப்பான் படத்துக்கு தான். ஸோ இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இந்த படத்துக்கு வந்து வெள்ளி சனி ஞாயிறு வந்து கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய நம்ம வீட்டு பிள்ளை படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு ஓப்பனிங் கிடைக்காட்டாலும் அதுக்கடுத்து வந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளான வசூல் வந்து ரொம்பவே வந்து அதிகரிச்சுது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா முதல் வாரம் வந்து ஓரளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரே அளவான அமௌண்ட் தான் கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 25 கோடி ரூபா ரேஞ்சில் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தது. ஸோ அதன் தொடர்ந்து வந்ததுக்கப்புறம் நடந்தது தான் வந்து ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காப்பான் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிசி சென்ட்ரல் வந்து நம்ம வீட்டு பிள்ளைக்கு ஸ்க்ரீன் கொடுக்கணுங்கிறதுக்காக வந்து தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதன் விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளை படத்துடைய கலெக்ஷன் வந்து ஸ்கை ராக்கெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் சிவகார்த்திகேயனுடைய முன்னால அவர் போட்டு சொதப்பின படங்களுடைய தோல்விகள் எல்லாத்தையுமே வந்து முழுமையாக வந்து மறக்கடிக்கிற விதமாக வந்து இந்த படத்துடைய வசூல் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 6 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 கோடி ரூபா வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ சூர்யாவை வந்து பார்த்தீங்கன்னா 35 கோடி ரூபா ரோஸை வந்து நெருங்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 10 நாட்கள் தேவைப்பட்டது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா காப்பன் படத்தை வந்து நம்ம வீட்டு பிள்ளை வந்து ரொம்ப இலகுவாக வந்து பிணுகு தெளிவிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து காப்பான் வந்து தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 43 கோடி ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டு கிட்டத்தட்ட 40 கோடி ரூபா ரேஞ்சு கூட கலெக்ட் பண்ணிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நாட்கள் வந்து ஓடப்பட்ட 43 கோடி ரூபாய்க்குள்ளே வந்துடும். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இதே மாதிரி போச்சுன்னா நிச்சயமாக வந்து 50 கோடி வந்து கலெக்ட் பண்ணி 50 தமிழ்நாடு 50 குரோர் கப்பில் வந்து இணையுங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 50 குரோர் கிளப்ல வந்து சமீப காலமாக வந்து நிலச்சிக்கிட்டு வராங்க வந்து ரஜினி, விஜய், அஜித், அப்புறம் நம்ம சிவகார்த்திகேயன் தான் அப்படிங்கறத வந்து ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் 2 டைம்ல வந்து நம்ம சூர்யாவும் அந்த லிஸ்ட்ல இருந்தாரு. ஸோ இதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளை வந்து சூர்யாவுக்கு வந்து நம்மளுடைய சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் மூவியா மட்டும் இல்லாம மறுபடியும் வந்து அவருடைய வளர்ச்சிக்கான முதல் படியா வந்து இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் தான் தெரிய வருது, சிவகார்த்திகேயன் வந்து தன்னுடைய ஃபார்மட்ல வந்து நடிச்சாருன்னா அவருக்கு போட்டி அவர் தான் அப்படிங்கிறது வந்து மறுபடியும் வந்து நிரூபிச்சுக்கிட்டே வராரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக நம்ம வீட்டு பிள்ளை அமைஞ்சதுனால சிவகார்த்திகேயனுடைய வெற்றி பயணம் வந்து தொடர்ந்துருச்சு. ஸோ இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இது போல பல சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.